99 தேர்வர்கள் தகுதி நீக்கம். குரூப் 4 பதவிகளில் அடங்கிய பணிகளுக்கான எழுத்து தேர்வு 2019 செப்டம்பரில் நடைபெற்றது. முதல் 100 இடங்களுக்குள் இடம் பிடித்திருந்தவர்களில் 35 பேர் ராமநாதபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட ராமேஸ்வரம் கீழக்கரை தேர்வு மையங்களில் தேர்வு எழுதியவர்களாக இருந்தது தேர்வர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. புகாரின் பேரில் நடைபெற்ற விசாரணையில் தேர்வில் முறைகேடு செய்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து முறைகேட்டில் ஈடுபட்ட 99 பேரை தகுதி நீக்கம் செய்வதாக TNPSC அறிவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் தேர்வு எழுதுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் TNPSC தெரிவித்துள்ளது. தரவரிசை பட்டியலில் வந்துள்ள 39 பேருக்கு பதிலாக தகுதியான வேறு 39 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் TNPSC தெரிவித்துள்ளது. காஷ்மீர் பிரச்சினை, இந்தியா பாகிஸ்தான் வர்த்தகம் சரிவு. மத்திய அரசு 2019 ஆகஸ்டில் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370 சட்டப்பிரிவை நீக்கியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த பாகிஸ்தான் அரசு இந்தியாவுடனான வர்த்தகத்திற்கு தடை விதித்தது. இதன் காரணமாக பாகிஸ்தான் இந்தியா பரஸ்பர வர்த்தகம் குறைந்துள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் ரிசர்வ் வங்கியின் அறிக்கை அடிப்படையில் டான் பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தி, பாகிஸ்தான் 2019-20 நிதியாண்டில் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான 6 மாதங்களில் இந்தியாவுக்கு 117 கோடி ரூபாய் மதிப்பு பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது. இது முந்தைய 2018-19 நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 149 கோடி ரூபாயாக இருந்தது. இதே காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் செய்த இறக்குமதியின் மதிப்பு 6550 கோடியிலிருந்து 2002 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. அதே சமயம் பாகிஸ்தான் சீனாவுக்கு மேற்கொண்ட ஏற்றுமதி 6230 கோடி ரூபாயிலிருந்து 6552 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானின் ஏற்றுமதி வர்த்தகத்தில் சீனாவிற்கு அடுத்த இடத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளது என கூறப்பட்டுள்ளது. சிதம்பரம் திருடன், தர்மேந்திர பிரதான் பதிலடி. ஜனநாயக நாடுகளின் பட்டியலில் இந்தியா 10 இடங்கள் சரிந்தது தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ட்விட்டரில் கருத்து பதிவிட்டிருந்தார். அதில், தேசப்பற்று கொண்ட ஒவ்வொரு இந்தியரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜனநாயக நாடுகள் பட்டியலில் இந்தியா 10 இடங்கள் சரிந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக நடக்கும் நிகழ்வுகளை உற்று கவனிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் இதற்கு யார் காரணம் என்று. நாட்டை துண்டு துண்டாக்கும் கும்பல்தான் இதற்கு காரணம் என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், திருட்டு குற்றத்திற்காக சமீபத்தில் சிறை சென்று வந்தவர் சிதம்பரம். அவர் தனது ஆட்சி காலத்தில் என்னவெல்லாம் செய்தார் என நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். திருட்டுக்காக சிறை சென்று வந்தவர்களுக்கு விதிகள் மற்றும் விதிமுறைகளை கடைபிடிப்பவர்களுடன் எப்போதும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் என்றார். ஒவ்வொரு துறையும் மோசமாக உள்ளது, அழகிரி. கடலூர் சிதம்பரத்தில் பேட்டியளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, தமிழகத்தை ஆளும் அதிமுக அரசு குத்தகைக்கு எடுத்தது போல் எடுத்து மக்களிடம் கொள்ளையடித்து வருகிறது. தமிழக அரசில் ஒவ்வொரு துறையும் மோசமான நிலையில் உள்ளது. அமைச்சர்களுக்கு அதிகாரிகள் கப்பம் கட்டுகின்றனர். 2000 கோடி ரூபாய் டெண்டர் விவகாரம் தொடர்பாக IAS அதிகாரி விருப்ப ஓய்வு கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவருகிறது. ஏற்கனவே ரிசர்வ் வங்கி ஆளுநர்களாக இருந்த ரகுராம் ராஜன், உர்ஜித் பட்டேல் போன்றோர் இதுபோல் பணியிலிருந்து விலகியுள்ளனர். அதிகாரி விருப்ப ஓய்வு கொடுத்த விவகாரம் மாநில அரசுக்கு இழுக்கு. எடப்பாடி அரசு இந்த விவகாரத்தில் அக்னி பிரவேசம் செய்தாவது தனது தூய்மையை காண்பிக்க வேண்டும் என்றார். கேரள நர்சுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு. சீனாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்த வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 17 பேர் பலியாகியுள்ளனர். 571 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் சவுதி அரேபியாவில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றும் கேரளாவின் கோட்டையத்தைச் சேர்ந்த நர்ஸ் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிலிப்பைன்ஸை சேர்ந்தவருக்கு சிகிச்சை அளித்த போது இவருக்கு வைரஸ் தொற்றியிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதியில் பணியாற்றும் கேரள நர்சுகளுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ளதா என சவுதி அரசை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு வெளியுறவுத்துறைக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளார். 1,05,00,000 ரூபாய் வசூல், TTR சாதனை. மத்திய ரயில்வேயின் பறக்கும் படையில் வேலை பார்க்கும் டிக்கெட் பரிசோதகர் SB கலாண்டே என்பவர் 2019 22,680 பயணிகளிடமிருந்து டிக்கெட் இல்லாமல் பயணித்ததற்காக 1,51,00,000 ரூபாயை அபராதமாக வசூலித்துள்ளார். மேலும் 3 டிக்கெட் பரிசோதகர்களும் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் அபராதம் வசூலித்துள்ளனர். MM ஷிண்டே 1,07,000 ரூபாயும், T குமார் 1,02,000 ரூபாயும், ரவிக்குமார் 1,45,00,000 ரூபாயும் அபராதமாக வசூலித்துள்ளனர். அவர்களின் பங்களிப்பை பாராட்டி ஊக்கத்தொகையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன.